ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு போகிறோம். கிளம்பியாச்சு காய்ஸ். காலையில் எப்போ பார்த்தாலும் சூப்பை கொடுத்து பழகி குடிக்காமல் இருக்க முடியல. என்ன ஆரோ பாரு அவ்வளோ பயம் இருக்குல்ல அம்மா, வெயிட்டா இருக்குமா வண்டி கொஞ்சம் பின்னாடி இழுத்துட்டு போறது. வெயிட்டா இருக்குமா வந்து இழுத்துட்டு போமா, கஷ்டப்பட்டு இருக்கிறன்னு ஒரு பையன். அங்க கொல்லிமலையில மோகன்ராஜ் பின்னாடி இழுக்க நான் முன்னாடி தள்ள இப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. அம்மா குத்தம் சொல்லக்கூடாது இந்த வண்டியெல்லாம். இந்த கேட்டு சின்ன ஓட்டையை வச்சுட்டு மனுஷன் வண்டி எடுக்க முடியுதா? ஒரு அளவா வச்சிருக்கிறாரு இந்த கேட்டு. எப்படி தான் வச்சிருக்கிறாரோ கைஸ். நேற்றுக்கு தான் வண்டி சர்வீஸ் பண்ணிட்டு வந்தது, கொஞ்சம் அடைக்கிது. இருங்க ரெடி பண்ணுவோம். சித்ராமா டாடா கைஸ். அது பக்கத்து வீட்டு பாட்டி பாட்டியில் அம்மி மாதிரி அவங்கள. சரிங்க நான் போய் சோப்பு குடிச்சிட்டு கிளம்போது கண்டிப்பாக பண்ணுறேன் உங்கள்கிட்ட. ஏ காய்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம பைப்பாஸ் ஏறிட்டோம் காய்ஸ். டைம் அரௌண்ட் 7:30 ஆச்சு. சூப் குடிச்சு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு காய்ஸ், அதனால் லேட் ஆயிடுச்சு. கிளம்புவோம், போயிட்டு அங்கே போயிட்டு பிளேஸஸ் விசிட் பண்ணுறேன். ஏற்காடில் பார்க் இருக்குது அண்ட் போட் ஹவுஸ் அண்ட் வாட்டர் ஃபால்ஸ் இருந்தால் போகலாம். அதையும் நான் பார்த்து உங்களுக்கு நான் வீடியோ பண்ணிடுறேன். அண்ட் அது போக பிளேசஸ் இருக்கு காய்ஸ் அங்கே. வந்துட்டு ஏற்காடில் வந்துட்டு கொஞ்சம் ஹில்ல வந்துட்டு ஆஃப் ரோடிங் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கும் நான் கேட்டு அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் காய்ஸ். ஆக்சுவலாக காய்ஸ் மோட்டோ வ்ளாகிங் நல்லா இருக்கு காய்ஸ். என்னென்னா சொல்கிறேன்னா மைண்ட் ஃப்ரீயாக இருக்குது. என்ன ஹெல்மெட் மட்டும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கு காய்ஸ். 2 kgs அரௌண்ட்ஸ் வருது எனக்கு. ப்ளூடூத்து அண்ட் கோப்ரோ ப்ளஸ் ஹெல்மெட்டோட வெயிட் எல்லாம் சேர்த்து ஒரு 2 kgs வருது. அதனால கழுத்து வலி வர ஆரம்பிச்சிது கைஸ். நரம்பு சுருள் ஆரம்பிச்சிச்சு கழுத்து நரம்பு. எங்கள் அம்மா தொட்டுப்பாட்டு போட்டு என்னடா இது அப்படின்னு, மா வெயிட் மா அப்படின்னு போ அப்படின்னா. அதுவும் இல்லாமல் நான் வேற கழுத்தில் வேற மாலை வேற போட்டிருக்கேன் கைஸ். ருத்ராட்ச மாலை 2 போட்டிருக்கிறேன் அண்டு தாமர மாலை 1, படிய மாலை 1. மொத்தமாக 4 மாலை போட்டிருக்கனால கொஞ்சம் வெயிட் அதிகமாயிட்டே போகுது கைஸ். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை காய்ஸ். என்ன கழுத்து மட்டும் கொஞ்சம் இழுத்து பிடிக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை காய்ஸ், போட்டு பண்ணிக்கலாம். உங்களுக்காக தினமும் ஒவ்வொரு பிளேசஸ் நான் விசிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பண்ணி பண்ணி உங்களுக்காக நான் வீடியோஸும் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இன்றைக்கி வேறு மழை வருமானு தெரியல, அதனால் ட்ராக் பேண்ட்டும் அண்டு செக்இன் போட்டு கிளம்பியது காய்ஸ். எல்லாம் காலேஜ் டைம் ஆரம்பிச்சிட்டனால அப்படியே பஸ்ஸஸ் அப்படியே காலேஜ் பஸ்ஸஸ் ஸ்கூல் பஸ்ஸஸ் அப்படியே போயிட்டே இருக்கு. வரும்போது பார்த்தா எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துகிட்டே இருந்தாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் கூட அவ்வளோக்கா நான் பார்க்கல கைஸ், பட் மோஸ்டாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆமாம், ரோடு மட்டும் இந்த சைடு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு கைஸ் போகிறதுக்கு. ரொம்ப நல்லா இருக்கும்னா சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஐஸ் போறக்கு. அண்டு வண்டி சர்வீஸ் பண்ணதுல முன்னாடி ஃபோர்க்கு லெஃப்ட் சைட் ஃபோர்க் போயிடுச்சு ஐஸ், அதனால ஆயில் சீல் போயிடுச்சு. அதை நேற்றுக்கு தான் மாற்றினேன். அண்ட் கார்பரேட்டர் மட்டும் டியூன் பண்ணுன்னாங்க. அது இன்னைக்கு ஈவினிங் வந்து டியூன் பண்ணிக்கோப்பா அப்படின்னா சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஐஸ். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த அண்ணா கூடயே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஐஸ் வண்டிக்கு.
எப்படி சொல்றேன்னா கிளட்ச் அசம்பிள் ஃபுல்லாவே மாத்தணும்ட்டாங்க. அது நெக்ஸ்ட் டைம் மாத்திக்கலான்ட்ட இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டாச்சு. அண்ட் பிரேக் பேட் அப்புறம் டிஸ்க் பிளேட் மட்டும் மாத்தியாச்சு பேக் சைட்ல. ஃப்ரண்ட் சைட் நல்லா இருக்கு கைஸ். அண்ட் சின்ன சின்ன செலவு தான் கைஸ் வச்சிருக்கு இப்போதைக்கு. எனக்கு இதுவே சின்ன செலவுங்கிற பட் வந்து காஸ்ட் அரௌண்ட் 5 கிட்ட வந்துருக்கு கைஸ். செலவு பண்ணது மட்டும் வண்டிக்கு எல்லாம் நோட் போட்டு வச்சிருக்கு கைஸ். இதுல இதுல இருந்து எப்படி எல்லாம் எவ்வளவு செலவு பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்மளுக்கு தெரியணும்ல கைஸ். ஏன்னா நம்ம ஒவ்வொரு ட்ரிப் போறோம் அமௌண்ட் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறோம் அது எல்லாமே தெரியணும் இல்லையா. ஸோ அதனால வந்துட்டு இதை போட்டு வச்சு கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன் இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. சேலம்க்கு இன்னும் 114 கிலோமீட்டர்ஸ் இருக்கு போகல கைஸ். மோஸ்டா கேக்காய் நான் போற வழியில் அப்படியே உங்களுக்கு நான் கண்டி பண்றேன். கேக்காய் நம்ம அப்படியே ஏற ஆரம்பிச்சாச்சு. ஸோ முன்னாடி பார்த்து வாங்கய்யா, பின்னாடி எங்கேயா பாக்குறீங்க? 20 ஹேர்பின் பெண்ட்ஸ் மொத்தமா. ஃபர்ஸ்ட் ஹேர்பின் பெண்ட் ஏறு ராசா. கைஸ் நம்ம வண்டி சர்வீஸ் பண்ணது கொஞ்சம் நல்லாவே இருக்கு கைஸ். மேப் ஆஃப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப் பண்ணிடலாம். ஸ்ட்ரைட் ரூட் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். கைஸ் நான் சொன்னல அந்த மேஸ்ட் வேணும்னா நேரமா கிளம்பிக்கோங்க. அதே மாதிரி மிஸ்ட் கிடைக்குதா உங்களுக்கு இருங்க, மேலே போக போது இப்போ நல்லாவே மிஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு அதிகம் காமிச்சு. ஐயோ சாப்பிடாம வந்துட்டேன் கைஸ், பசிக்குது என்ன பண்றது பாப்போம். ஓ கார் ஜீப் ஆட்டோஸ் அண்ட் ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து ஐ மீன் ஃபோர் வீலர்ஸ் மேலே த்ரீ வீலர்ஸ் அண்ட் ஃபோர் வீலர்ஸ்க்கு வந்து டோக்கன் ஆர்டர் கைஸ். பைக் வந்து தேவையாது கைஸ். ஸோ ஏறுறோம் ஏறுறோம். போலீஸ் அங்கிள்ஸ் இருக்கிறாங்கோ செக்கிங்காக. குரூர்னு பாக்குறாரு கைஸ் நம்மளுடைய போலீஸ் அங்கிள். அவர் என்ன கைஸ் சொல்ல போறாரு, அவ வண்டி ப்ராப்பரா இருக்குதா என்ன ஏதுன்னு செக் பண்ணிப்பாரு. ஸோ விட்டுருவாங்க, ரொம்ப சவுண்ட் இருந்துச்சுன்னா தான் பிடிச்சிப்பாங்க. ஏ மோகா அந்த கருவாயே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்டீங்களா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேர் இங்க வாருங்க, கூட்டம் கூட்டமா உட்காந்துட்டு இருக்கிறானு நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஏய் ஹாய் அங்கிள், எங்க இங்க வந்து உட்காந்து இருக்கிறீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்ட்டு எல்லாம் வீட்டில் தூங்கிட்டு இருப்பானு தண்டமா. நீங்க என்ன இங்க எல்லாம் உட்காந்துருக்கிறீங்க? வாட் இஸ் திஸ் திஸ் இஸ் சச் எ பிஹேவியர் கைஸ். நான் சொன்னேன்ல மிஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு, இருங்க இதா மிஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா. இதுக்குதான் கைஸ் உங்களை வந்து காலங்காத்தால வர சொல்றது. வெயில் வந்துருச்சுன்னா அந்த மிஸ்ட் அப்படியே காணாம போயிருக்கு கைஸ். பாத்தீங்களா மேலே எல்லாம் தெரியுதா இந்த இடமெல்லாம்? இந்த மேலே போக போக மிஸ்டா தான் கைஸ் இருக்கும் மோஸ்டா. இருங்க நம்ம வந்து ஹசார்ட் போட்டோம்னா பெட்டர். ஏன்னா வந்துட்டு முன்னாடி ஆப்போசிட்ல வர ஆளுக்கு தெரியாது. ஸோ ஹசார்ட் போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு பெட்டர் கைஸ். லவ் கிரீன் லிவ் கிரீன் பாத்தீங்களா, கோச் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க கைஸ். நான் சொன்னேன்ல ரோட்ல நல்லா இருக்கா கைஸ். இந்த ரோட்ல குரங்கு கொஞ்சம் அதிகம் கைஸ், அதனால நீங்க வந்துட்டு மெதுவா போங்க. ஏன்னா வந்துட்டு குரங்கு அடிபட்டு செத்து போயிடும். ஸோ வந்துட்டு மெதுவாக போய்க்கோங்க, மங்கீஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நம்ம பார்த்து போயிட்டோம்னா பெட்டர் கைஸ். பார்த்தீங்களா நிறைய இருக்கு. ஏப்பா பேன் பார்த்துட்டு இருக்கிறீங்க, வாட் இஸ் திஸ் சச் எ எச்ச பிஹேவியர் நட ரோட் நின்ட்டு. டேய் ராமா நவுர்ரா. கைஸ் இந்த ரோடே மோஸ்டா குரங்காதான் கைஸ் இருக்கு. அங்கிள் கொஞ்சம் போன் பேச ஓட்டுங்க அங்கிள். நட ரோட்ல போன பேசிட்டு போயிட்டு இருக்காங்க, அது ஹில்ஸ் ஏறுபோது. வாட் இஸ் திஸ் போன் பேசாம ஏறுங்க அங்கிள். எல்லாம் ஜாலியா போறாங்க கைஸ். கைஸ் இந்த ரோடே அமோகமா இருக்கு கைஸ் பாத்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? இருங்க இந்த குரங்கு இல்லாத பக்கமா நான் நிறுத்திக்கிறேன். இல்லாட்டி என் பேகை தூக்கிட்டு போயிரு, இல்லாட்டி ஹெல்மெட்டை தூக்கிட்டு போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அதனால குரங்கே இல்லாத இடமா பார்த்து நிறுத்திக்கிட்டு உங்களுக்கு நான் வியூ காமிக்கிறேன் கைஸ். அங்க பாத்தீங்களா கீழே வியூ, ஐயோ காமிக்க முடியுமா தெரியல. இருங்க இந்த வியூக்காக தான் கைஸ் எல்லாம் வர்றது.
ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் கைஸ். நெக்ஸ்ட் டைம் எங்க பெரியப்பா வரனார் கைஸ், அது எப்போ வராருன்னு தெரியல. வந்தாருன்னா அவரையும் தூக்கி போட்டு ட்ரிப் ஓட்ட பிளான் பண்ணிடலாம். அவர் காரை கடத்திடலாம் கைஸ், நம்ம வண்டியில போறது பதிலா ஒரு கார் ரைட் மாதிரி நம்ம போலாம். சின்னதா அவர் சிட்டி வச்சிருக்கிறார், சோ சிட்டி தெரியல பட் கார் நல்லா இருக்கும். ரெண்டும் வச்சிருக்கிறாரு, ஏதோ ஒண்ணு எடுத்துப்போ. பெரியப்பா தானே சுட்டுட்டு அவரையும் தூக்கிட்டு போயிரு. அவங்க பசங்க வந்துட்டு ஃபாரின்ல வந்துட்டு ஒர்க் பண்றாங்க. கைஸ் நம்ம வண்டி எத்தனாவது கியர் போட்டாலும் ஹில்ஸ்ல ஏறி போயிடும். நம்ம கவலைப்படாம நல்லாவே ஏற ஆரம்பிச்சிடும். எந்த வரி சுத்தாயில கைஸ், அதே மாதிரி கைஸ் ஹில்ஸ்ல ஏறும் போது கீழே இறங்குறவங்களுக்கு வந்து வழி விட்டுருங்க. ஏன்னா வந்துட்டு ஐ மீன் மேலே ஏறுறவங்களுக்கு, சாரி மேலே ஏறுறவங்களுக்கு வழி விட்டுருங்க. ஏன்னா வந்துட்டு லோடோட ஏறிட்டு இருப்பாங்க லாரிஸ் எல்லாம். ஸோ வந்துட்டு நம்ம பார்த்து போகணும், பார்த்து போகாட்டி அது ஒரு கஷ்டமா இருக்கு. கைஸ் நம்ம வண்டி சவுண்டு திரும்பி பார்க்காத ஆளே கிடையாது கைஸ். சொல்ல போனா எல்லாம் வந்துட்டு அந்த சவுண்ட் அந்த பீட் டெசிபிளுக்காகவே எல்லாம் திரும்பி பார்த்துருவாங்க கைஸ். இருங்க ஏதாச்சும் பெண்டில் நான் உங்களுக்கு நிறுத்தி உங்களுக்கு வியூ நான் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஆட் எடுத்து நான் போடுறேன் உங்களுக்கு. நல்ல தெளிவான பெண்டா பார்த்து நிறுத்திடல கைஸ், நிறுத்திட்டோம்னா கிடைக்கும் கண்டிப்பா. ஏதாச்சும் ஒரு பக்கத்துல வந்துட்டு நம்மளுக்கு வியூ கிடைக்கும், கிடைக்காம இருக்கிறக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கண்டிப்பா கிடைக்கும் நம்மளுக்கு. பார்த்தீங்களா இங்க தண்ணி வருது, இந்த இடத்துல வந்துட்டு விட்டாங்க இல்லாட்டி நிலச்சரிவு வர ஆரம்பிச்சது. ஐயோ கைஸ் மிஸ்டேக் ஆன மேல இருக்கு, கொஞ்ச தூரத்துக்கு மிஸ்டேக் ஆனா கொஞ்ச தூரத்துக்கு மிஸ்ட் இருக்கு. நான் லேட் கைஸ் நான் போட்டது ஆக்சுவலா 6 மணிக்கு கிளம்புற மாதிரி போட்டேன், நான் 7 மணிக்கு தான் கிளம்புனேன். ஸோ 1 மணி நேரம் டிலே, 8 மணிக்கு வர வேண்டியது. நம்ம 9 மணிக்கு வந்துருக்குறோம், பசிக்குது, மேல போய் தான் சாப்பிடணும் மாட்டிரு கைஸ். கைஸ் இந்த இடத்துல எல்லாம் மழை பெய்யும் போது தண்ணி எல்லாம் ஒரு நல்லா இருக்கு கைஸ். அந்த வியூ கைஸ் இங்க குரங்குதான் இருக்குது, நான் எங்க வண்டி நிறுத்துவேன்? ஏயா குரங்குகளா இப்படி பண்றீங்க? மனுஷன் ஒரு வியூ போட்டோ எடுக்க கூடுதா இந்த குரங்குஸ்? ஓகே இங்க நிறைய பேர் சாப்பிட்டு இருக்கிறாங்க, வேணா சாப்பாடு கொண்டு வந்துக்கோங்க. நான் வந்துட்டு மோஸ்டா கொண்டு வர்றதுக்கு லேட் ஆகும், வந்துட்டு நேரமா கிளம்புறோம். ஸோ வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபுட்டு கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம், பட் ஹெல்த்தே ப்ராப்ளம் இருக்குன்னா வீட்டு ஃபுட்டு சாப்பிட சொல்றாங்க. அது ரொம்ப கஷ்டம் கை, டிராவல் டைம்ல வீட்டு ஃபுட்டு கொண்டு வந்து சாப்பிட்றது அது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால நான் வந்துட்டு மோஸ்டா வெளியில சாப்பிட்றது, வீட்டில் 1 நேரம் இல்ல 2 நேரம் சாப்பிட்றது கைஸ் மோஸ்டா. காலையில் நேரம் எழுந்திரிச்சு பொட்டாயத கைஸ் வருது. அச்சா 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 கைஸ் இந்த இடத்துல இருந்து எடுக்கலாம், பட் இந்த மங்கீஸா இருக்குது கைஸ். அண்ணே கொஞ்சம் வழி விட்டுனே, விட்டுட்டு போறேன். ஓ மை காட் வண்டி டயர் ஸ்லிப் ஆகாத ஆகல கைஸ். தெளிவான வியூ கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்சால நிறுத்திடலாம். இருங்க இங்கிருந்து வியூ தெரியுதா? தெரியல கைஸ் இருங்க, நான் உங்களுக்கு வியூ பார்த்து கரெக்டா ஒரு இடத்த பார்த்து உங்களுக்கு நான் போட்டுறேன் கைஸ். ஹேர்பின் பெண்ட் 1 மட்டும் தான் நம்ம கிராஸ் பண்ணிருக்கிறோம், அது மாதிரி பெண்டே போடலையே.
ஓகே காய்ஸ், ஒரு ஸ்பாட்டாட்ட கிடைச்சிருக்கு. கே வண்டி நிறுத்திடுவோம். காய்ஸ் பார்த்தீங்களா, இருங்க ஒரு நிமிஷம். ஓகே காய்ஸ், அந்த அக்கா வந்து நல்லா பேசினா காய்ஸ், சூப்பராக பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த ரூட் சொல்லிட்டு இருந்தாங்க, எந்த வழியில போயிட்டு நம்ம எப்படி போனா போகலான்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வழியில் போயிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வந்துட்டு ஆப்போசிட் ரோட்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு தருமபுரி அந்த இது ஃபுல்லா வந்துட்டு கவர் பண்றதுக்கு ஒரு பிளேஸ் இருக்காங்க கைஸ், பட் பைசன்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க காட்டெருமை. ஸோ அது யோசிச்சதவே போனா லேடி சீட் வியூ பாயிண்ட். ஓகே காய்ஸ், இதுக்குள்ள போயிடலாம் லேடி சீட்டுக்குள்ள. லேடி சீட்டுங்கிறோம், ரைட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணா பைக் பார்க் பண்ணுறது எங்கண்ணா? கேஸ், நான் வந்துட்டு லேடி சீட் வந்துட்டோம். திஸ் இஸ் அ வியூ பாயிண்ட் அண்ட் மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு காய்ஸ், மேலே வந்துட்டு ஜென் சீட்டுன்னு சொல்லி. ஸோ பாருங்க இந்த இடமெல்லாம் நல்லா இருக்கு. இருங்க நான் அந்த பக்கம் கீழே இறங்கி வியூ கிடைச்சா அது நான் உங்களுக்கு போட்டுறேன். வயிறு முட்டை சாப்பிட்ட காய்ஸ், வயிறு ஃபுல்லாக இருக்குது, ஏப்பம் கூட வர மாட்டேங்குது. கரெக்டாக பார்த்தீங்களா அந்த வியூஸ் காய்ஸ், மேலே எல்லாம் கடை இருக்குது. ஸோ எதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா வாங்கிக்கோங்க காய்ஸ். மங்கீஸ், ஐயோ நம்மளுக்கும் இந்த மங்கீஸ் ஆக மாட்டேதியா? கைஸ் இங்கே டெலஸ்கோப் ஹவுஸ் இருக்கு, 10 ரூபீஸ் தான், போட்டு பார்த்துக்கோங்க. ஓகே இருங்க, நம்ம டெலஸ்கோப் வியூ வழியாக பார்க்கலாம் என்ன இருக்கு அப்படின்னு. ஓகே காய்ஸ், இதுதான் டெலிஸ்கோபிக் வியூ பாயிண்ட்டு. ஓ ட்ரை பண்ணி பாருங்க, தெரியுமா எனக்கு தெரியல, சன்லைட்டாக இருக்குன்னா தெரிய மாட்டேது காய்ஸ். நான் வந்துட்டு வியூ பார்த்து சொல்கிறேன். இது வந்துட்டு என்ன பிளேஸ்னா இப்போ காமிக்கிறது? ஓகே ஓகேண்ணா, ஓகேண்ணா ஓகேண்ணா. அதுதான் நம்ம வந்த ரோடு. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம மூணு பிளேசஸ் காமிச்சாங்க, ஸ்கூல் ஒன்று, மைன்ஸ் ஒன்று, அண்டு ஆதிமுனீஸ்வரர் கோயில், மூணு பிளேசஸ் நம்ம காமிச்சாங்க. நெக்ஸ்ட் வியூ பாயிண்ட் நம்ம போயிட்டு என்ன இதுங்கிறது பார்க்கலாம் ரைஸ்.